முஸ்லிம்களின் முத்திரை. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைக்கவே ரிஷாட் பதிகுதீன் கைது செய்யப்பட்டார். சஹன் பிரதீப் தெரிவிப்பு. ரிஷாட் பதிகுதீனின் கைதை எதிர்த்து மௌலவி ஒருவர் தனித்து ஆர்ப்பாட்டம். மேல் மற்றும் வடமேல் மாகாண கல்வி வலய அனைத்து பாடசாலைகளும் பூட்டு. பவித்ரா வன்னியராஜுக்கு ராஜினாமா செய்யும்படி வலியுறுத்து. நவ்பர் மௌலவியை சூத்திரதாரியாக மெல்கம் ரஞ்சித் ஒப்புக்கொள்ளாததால் அவரை சமாளிக்க ரிஷாட் பதிகுதீன் கைது. மனு கணேசன் தெரிவிப்பு. முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகளை தூண்டுவதற்காக ரிஷாட் பதிகுதீன் கைது. நலின் பண்டார எம்பி தெரிவிப்பு. எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என கருதப்படும் மேலும் சிலரை எதிர்காலத்தில் கைது செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சஹன் பிரதீப் தெரிவித்துள்ளார். கம்பகம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சஹன் பிரதீப் நுவரல்யாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறினார். மேலும் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு ஆகியவற்றின் பரிந்துரை கமையவே பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதிகுதீன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாறாக எதேச்சையாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்ய வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் பலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையிலான கத்தோலிக்க மக்களுக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் நியாயத்தை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உள்ளதாகவும் அதனை நிறைவேற்ற படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். ஆகவே ரிஷாட் பதிகுதீன் கைது செய்யப்பட்டமை அரசியல் பழிவாங்கல் அல்ல எனவும் சஹன் பிரதீப் தெரிவித்துள்ளார். அவர் தாக்குதலுடன் தொடர்பு படவில்லையாயின் எதிர்காலத்தில் அவருக்கு பிணை வழங்கப்படும் எனவும் அவர் சம்பந்தப்பட்டிருந்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதிகுதீனின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மௌலவி ஒருவர் வவுனியாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். வவுனியா கண்டி வீதியில் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர், அமைச்சர் ரிஷாத் பதிகுதீன் அவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து பல தடவைகள் அவர்கள் கைது செய்ததுக்கு பல பல காரணங்களை சொன்னார்கள். குறிப்பாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள், ஏப்ரல் 21ஆம் தேதியிலே நடந்த அந்த குண்டு தாக்குதலுக்கு இவர் உடந்தையோ ஏதோ ஒன்றை சொல்லி அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய அண்ணனை தம்பியையும் கைது செய்திருக்கிறார்கள். நோன்புடைய மாதம். இவர் தெளிவாக அவர் தானுக்கும் இதுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 2 வருட காலமாக இதே குற்றச்சாட்டு தான். வீட்டிலே போய் விடியப்புறத்தில் போய் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்த முறையையும் கைது செய்த அமைப்பையும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ரிஷாத் பதிகுதீன் அவர்கள் உடனடியாக இந்த கமனம் ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் இன்னும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவர்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். ரிஷாத் பதிகுதீன் கள்ளன் அல்ல, அவன் துரோகி அல்ல. அப்படி நீங்கள் நிரூபிப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக நீ அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்கலாம். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவரை வெளியில் விடுங்கள், வெளியில விடுங்கள். அவர் ஓட மாட்டார், அவர் எங்கும் போக மாட்டார். அவரையும் தம்பியையும் சிறைப்படுத்தியது போதும். வெளியிலே விடுங்கள், விசாரியுங்கள். பாராளுமன்ற உரிமையை இல்லாமலாக்கி விட வேண்டாம். எங்களுடைய மக்களுடைய வளம், பன்னி மக்களுடைய தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வளம், இலங்கை மக்களுடைய வளம், அந்நிய நாட்டிலிருந்து உதவிகளை அதிகமாக கொண்டு வந்தவர் ரிஷாத் பதிகுதீன். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் பிரிவினா பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை இவ்வாறு பாடசாலைகள், முன்பள்ளிகள், கத்தோலிக்க பாடசாலைகள் மற்றும் பிரிவினா பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜ்கே ராஜினாமா செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்துகிறது. கொழும்பில் இன்று நடந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டு அக்கட்சியின் பதுளி மாவட்ட எம்பி சமீந்த விஜயசிறி மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த இரண்டு தடவையும் கொரோனா அலை உருவாகியதை தடுக்க இந்த அரசாங்கம் தவறியதாக சுட்டிக்காட்டிய அவர், தற்போது மூன்றாவது அலையும் உருவெடுத்துள்ள நிலையில் இதிலும் அரசாங்கம் தோல்வியடைந்திருப்பதாகவும் கூறினார். அரசாங்கத்திற்கு எதிரான உணர்வுகள் அதிகரித்துள்ள வேளையில் முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகளை தூண்டுவதற்காக ரிஷாட் பதிகுதீன் கைது செய்யப்பட்டார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்ப்பு உருவாக ஆரம்பித்துள்ள போதிலும் அரசாங்கம் வழமை போன்று முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகளை தூண்ட ஆரம்பித்துள்ளது என நலின் பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக பல சாதனங்களை பயன்படுத்த ஆரம்பித்தது என குறிப்பிட்டுள்ள அவர், முஸ்லிம்களுக்கு எதிரான இயக்கம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகாரத்திற்கு வருவதற்காக ரிஷாத்தை பயன்படுத்தினார்கள், மருத்துவர் சாபி பெண்களுக்கு கருத்தடை செய்தார் என தெரிவித்து அதனை பயன்படுத்தினார்கள் என நலின் பண்டார தெரிவித்துள்ளார். ரிஷாட் கைது, ஹரின் மனுஷா மீது அச்சுறுத்தல் ஆகியவற்றை நிபந்தனை இல்லாமல் கண்டிப்போம். நண்பர் ரிஷாட் பதூதீன் மீதான பொதுவான சமூக வலைதள குற்றச்சாட்டுகளை நான் அறிவேன். அவரது கட்சியினர் 20 திருத்தம் தொடர்பில் அரசுக்கு ஆதரவளித்து அரசியல் சூழல் தொடர்பிலும் எனக்கு மனவேதனை இருக்கின்றது. ஆனால் இவற்றை காரணமாக இன்று கூறி அவரது கைதை நியாயப்படுத்தவோ அரசின் அராஜக போக்குக்கு ஒரு சாட்டு தேடி தரவோ கூடாது. எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்ட முறைமையை நமது கட்சி கண்டிக்கிறது. கைது அச்சுறுத்தல் எனக்கு புதிதல்ல. இதைவிட மிக பயங்கரமான 2007 இன்றைக்கு ஜனாதிபதி பலமிக்க பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய போது கோர யுத்தம் வடகிழக்கில் நடக்கிறது. அப்போது எனது தொகுதி கொழும்பில் அடைக்கலம் புகுந்து வடகிழக்கு தமிழர்கள் வகைத்தொகை இல்லாமல் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர்களின் சடலங்கள் புறநகர் பகுதிகளில் வீசப்பட்டிருந்த வேளை அந்த அரச பயங்கரவாத அராஜகத்துக்கு எதிராக தெருவில் இறங்கி போராடினேன் என்பதற்காக என்னை பயங்கரவாத தடுப்பு பிரிவில் வைத்து கொடுமையாக விசாரித்து பயமுறுத்தினார்கள். அப்போது எனக்கு ஆதரவாக எந்த ஒரு தமிழ் முஸ்லிம் எம்பியும் வாயை திறக்கவில்லை. அரசுடன் சேர்ந்து பலர் அமைதி காத்தார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். எம்பிக்கள் அல்லாத சில சிங்கள முற்போக்காளர்கள் மட்டுமே எனக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் அந்த தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை கையில் வைத்துக்கொண்டு இன்று எனது நிலைப்பாடுகளை நான் தீர்மானிக்க முடியாது. அந்தளவு சிறு மனதாளன் அல்ல நான். இப்போது பகிரங்கமாக கொழும்பில் குடும்பத்துடன் வாழும் ரிஷாட் பதூதீன் எம்பியை அதிகாலை அமைதியை ஊடறுத்து அவரது வீட்டை சுற்றி வளைத்து ஒரு பாதாள உலக கேடியை இழுத்து செய்வதை போல் கொண்டு சென்றதன் மூலம் இந்த அரசு எமக்கு சொல்கின்ற செய்தி என்ன? தன் மீது குற்றம் சாட்ட சாட்சியங்கள் இருந்தால் தன்னை விசாரியுங்கள் என ரிஷாட் பதூதீன் பலமுறை கூறியுள்ளார். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கும் போது தினசரி வரிசையாக வந்து அவர் மீது சிஐடியில் புகார் செய்துவிட்டு பின் ஊடகங்களில் வசைப்பாடிவிட்டு சாட்சியங்கள் இருப்பதாக கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் சூத்திரதாரிகளை தூக்கில் போடுவோம் எனவும் கூவிவிட்டு ஆளும் கட்சியாக மாறிய பின் சுமார் 2 சும்மா இருந்துவிட்டு இப்போது நௌஃபர் மௌலவி என்பவரை சூத்திரதாரி எனவும் அறிவித்துவிட்டு இப்போது ரிஷாத்தை இந்த அரசு கைது செய்துள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் நௌஃபர் மௌலவியை சூத்திரதாரியாக ஒப்புக்கொள்ளாததால் அவரை சமாளிக்க இவரை இந்த அரசு கைது செய்கிறது என்ற பலத்த சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல்தான் நண்பர்கள் ஹரின் மனுஷ ஆகியோர் மீதும் கைது மேகங்கள் சூழ்கின்றன. நாளை இது இன்னும் மேலும் பலரையும் சுற்றி வளைக்கும். ஆகவே நாம் இந்த பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷாட் கைது பற்றி சனிக்கிழமை காலையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் சஜித்துடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவராக நான் பேசினேன். தற்போது நாளை ஐக்கிய மக்கள் சக்தியின் விசேட கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் இவை பற்றி நாம் ஆழமாக ஆராய்வோம் என நம்புகிறேன் என்றார்.
முஸ்லிம், இது முஸ்லிம்களின் முத்திரை.